ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ 8, நம்பர் எயிட் ABC, ஏபிசி அப்படிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் குடுத்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க அதில் பிங்கிற angle வந்து 90 டிகிரியாக இருக்கும் அதுவும் சொல்லியிருக்காங்க a right ஆங்கிள் triangle with right angle at B, அப்படின்னு சொல்லிருக்காங்க, அடுத்த கண்டிஷன் என்ன and points டி கமாஇ ட்ரைசெக்ட் பிசி அதாவது பிசிங்கிற அந்த லைனில் டி அண்ட் ஈங்கிற ரெண்டு பாயிண்ட் அந்த பிசியை ட்ரைசெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ட்ரைசெக்ட்னா என்ன மீனிங் எல்லா வேல்யூஸும் ஈக்குவல் த்ரீ ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் மீனிங் ஸோ ஸோ பைசெக்ட்ன்னு சொல்லும்போது டூ ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணோம் ட்ரைசெக்ட் சொல்லும்போது த்ரீ ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம் ஸோ இதை வந்து நம்ம எப்போது எக்ஸுன்னு எடுத்தோம்னா இந்த பார்ட்டோ எக்ஸாக தான் இருக்கும் இந்த பார்ட்டோ எக்ஸாக தான் இருக்கும் அந்த டிஇங்கிற பாயிண்ட் இந்த பிசிங்கிற லைனை ட்ரைசெக்ட் பண்ணுது த்ரீ ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணது இதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதை நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளோட கண்டிஷன் படி டிகமாக இ ட்ரை BC பிசின்னு கொடுத்துருக்காங்க so given that given கிவ் ஒன் தேட் ட்ரைசெக்டாக இருக்கிறதுனால அந்த த்ரீ வேல்யூஸாக ஈக்குவல் இந்த வேல்யூஸ் பிடி equal to டிஇ equal to EC. பிடி equal, equal to EC இது நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் ஓகே ஸோ இதில் நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ன்னு நம்ம அசியூம் பண்ணுவோம் எல்லா வேல்யூஸும் ஒரு X லெட்டரில் டினோட் பண்ணுவோம் பிடி ஈக்வல் டு பிடியும் எக்ஸ் தான் டிஇயும் எக்ஸ் தான் அண்ட் இசி ஆல்சோ எக்ஸ் ஓகே இதை அசியூம் பண்ணி வச்சுருப்போம் இனி இதில் நமக்கு நெக்ஸ்ட்டு ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஆங்கிள் பிங்கிறது நைன்டி டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏபிசி இது பெரிய ட்ரையாங்கிளை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதாவது நைன்டி டிகிரி இன்க்ளூடாக கூடிய அந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்தாலே நமக்கு தியரம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுப்போம் ஏபிடி ஓகே இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணி ஃபர்ஸ்ட்டில் நம்ம ஒரு இக்குவேஷன் கொண்டு வரலாம் அடுத்து இந்த அடுத்த லைன் ஈங்கிற லைனை யூஸ் பண்ணும்போது இங்கே மிடில் இருக்கக்கூடிய அந்த ஏடிங்கிற லைனை நம்ம நினைக்கவே கூடாது அது ஒரு லைன் இருக்கிறதாவே கன்சிடர் பண்ணாமல் ஏபிஇ அப்படிங்கிற ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணி அதுக்கு அதே போல் அடுத்த பெரிய ட்ரையாங்கிள் மொத்தத்தில் எல்லா பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி மிடில் அந்த ரெண்டு லூ லைனையும் நம்ம கன்சிடர் பண்ணாமல் பெரிய ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணி அதுக்கும் பித்தாக்கோரஸ்தியாரம் நம்ம யூஸ் பண்ணி இக்குவேஷன்ஸ் கொண்டு வரலாம் ஓகே ஸோ இன் ரைட் ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிள் நைன்டி டிகிரி மிடலில் வர மாதிரி எழுதுவோம் ஏபிடி ஏபிடி த பிடி இந்த பித்தா குரஸ்தியரமைசோட் ஏ டி ஸ்கொயர் ஹைபாட் நியூஸோட ஸ்கொயர் ஓகே ஸோ ஏ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்குவர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட் ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் ஏபி ஸ்குவர் ப்ளஸ் பிடி டி தட் இஸ் ஈக்வல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடியோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் எக்ஸன் ஸோ பிடி ஸ்கொயர் சொல்லும்போது போது எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இதை ஒரு இக்குவேஷனை நம்ம எழுதிடலாம் லெட்டர்ஸ் இக்குவேஷன் நம்பர் ஒன் ஓகே அதே போல் அடுத்த ட்ரையாங்கிள் என் ரைட் ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிள் அடுத்த ஏஇங்கிற ஹைபாட் நியூஸ் யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகே ஸோ மொத்தத்தில் இந்த ட்ரையாங்கிள் ஸோ மிடில் இருக்கக்கூடிய அந்த ஏடி லைனை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் நம்மளோட த்ரீ சைட்ஸ் ஏஇ பிஏபி அண்ட் பிஇ ஸோ இங்கே நமக்கு ட்ரையாங்களோட நேம் ஏபிஇ ஏபிஇ ஸோ இதில் நமக்கு பித்தாக்குற ஸ்தீரம் என்ன வரும் ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அது சம் ஆஃப் தி ஸ்குவர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட் ஸோ ஏபி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் பி இ ஸ்கொயர் இஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஈயோட வேல்யூ நமக்கு என்ன வரும் இங்கே நமக்கு டூ லைனாக கட்டாகி வருது இந்த ஃபஸ்ட்டு பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் தான் நம்மளோட டோட்டல் லென்த் வரும் ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லும்போது டூ எக்ஸ் ஸோ டூ எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயருங்க ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர் போட்டிருக்கோம் இட் இஸ் ஈக்குவல் டு ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே காமன் ஸோ டூ ஸ்குவரோட வேல்யூ ஃபோர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை இக்குவேஷன் நம்பர் டூன்னு எடுக்கிறோம் ஸோ எனி பெரிய ட்ரையாங்கிள் ஏசிங்கிற ஹைப்பாட் நியூஸை யூஸ் பண்ணி வரக்கூடிய இந்த பெரிய ட்ரையாங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஓகே ஸோ ட்ரையாங்கிள் நேம் என்ன இன் ரைட் ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி பெரிய ட்ரையாங்கிள் இங்கே நமக்கு பித்தாக்கு ஒரு என்ன வரும் ஏசி ஸ்கோயர் ஈக்வல் டு பைபித்தா கோரஸ்தியாரம் பைபித்தா கோரஸ்தி அரம் ஹைபாட் நியூஸோட ஸ்கொயர் ஏசி ஸ்கோயர் ஈக்வல் டு ஏ பி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர்ஸ் ஈக்வல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் இட் இஸ் ஈக்வல் டு ஏபி ஸ்குவர் Plus bc பிசியோட வேல்யூ இது வந்து மொத்தத்தில் 3 லைன்ஸ் ஜாயின் பண்ணி தான் நம்மளோட பிசிங்கிற பெரிய லைன் கிடைக்குது ஸோ x ப்ளஸ் x ப்ளஸ் எக்ஸ் தட் இஸ் 3x எக்ஸ் so, 3x த்ரீ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் equal இஸ் a b square plus square ப்ளஸ் வந்து ரெண்டுக்குமே காமன் ஸோ த்ரீ ஸ்கொயர் இந்த எக் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ த்ரீ ஸ்கோரோட வேல்யூ நைன் x எக்ஸ் ஸ்கொயர் ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் திஸ் ஒன் இதை வந்து number நம்பர் இன் கன்சிடர் பண்ணியிருக்கோம் என் நம்மளோட ப்ரூஃப் பண்ண வேண்டிய இந்த கண்டிஷனோட ரைட் சைடை எடுத்து எல்ஹெச்எஸ் கொண்டு வரலாம் ஓகே ஆர்கெச்சை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி லெஃப்ட் சைட் வேல்யூ கொண்டு வரலாம் ஸோ ஆர்கைச்சர்ஸ் ஈக்குவல் டு இதில் என்ன பண்ணலாம் இதுதான் நம்மளோட ரிக்கார்டு ஆர்கைச்சர்ஸ் ஆர்ஹெச்எஸ் கொடுத்துருக்க ஆர்கெச்சஸ் எடுத்து எழுதியிருக்கோம் இனி ஏசி வேல்யூ அண்ட் ஏடி வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஏசி வேல்யூ இங்கே இருக்குது நமக்கு அதே போல்

இட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ காமனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு டாம் கூட மல்டிப்ளை பண்ணுறோம் த்ரீ இன்ட்டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் காமனாக இருக்குது ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபைவ் இன்டூ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தோன்னா ஏபி ஸ்கொயர் த்ரீ ஏபி ஸ்கொயர் அண்ட் ஃபைவ் ஏபி ஸ்கொயர் இருக்குது ஸோ எயிட் ஏபி ஸ்கொயர் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு எயிட் கிடைக்குது ப்ளஸ் இனி நம்ம எக்ஸ்கொயர்ட் பார்த்தோம்னா டுவெண்ட்டி செவன் பிளஸ் ஃபைவ் இருக்கு ஸோ தட் இஸ் தேர்ட்டி டூ எக்ஸ் இந்த ரெண்டுலேயும் நம்ம பார்த்தோன்னா எயிட் வந்து காமன் ஃபேக்டராக இருக்குது ஸோ எய்ட்டை நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ டிவைடட் பை எயிட்னு சொல்லும்போது ஃபோர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு எயிட் இன்டு ஆல்ரெடி நம்ம செகண்ட் இக்வேஷனில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எழுதிருக்கோம் ஸோ இந்த வேல்யூ தான் நம்மளோட ப்ராக்கெட்டில் இருக்குது ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஏ இ ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் சின்ஸ் பை ஈசிங் இக்குவேஷன் நம்பர் டூ செகண்ட் இக்வேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம மாதிரி எழுதிருக்கோம் ஸோ இது தான் நம்மளோட ரிக்வர்டு எல்ஹெச்எஸ் கொஸ்டினில் இது தான் கேட்டிருக்காங்க ஆர்கெச்எஸ் இதாக தான் இருந்துச்சு எல்ஹெச்எஸ் இது ஸோ ஆர்ஹெச்எஸ் எடுத்து நம்ம எல்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டு இட் இஸ் வெரிஃபைடு ஆர் ஃபோர் எயிட் ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஏடி ஸ்கொயர் திஸ் இஸ் வெரிஃபைடு